Exercise 3.17 question number 2. If a matrix has 18 elements, what are the possible orders it can have? 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு முதல்ல ஆன்சரை கண்டுபிடிச்சிடும். Given a matrix has 18 elements, எழுதிக்கோ. Given that a matrix has 18 elements, கொடுக்கப்பட்டுள்ளவை 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணி அப்படி எழுதிக்கோ. சாத்தியமான வரிசைகள் பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உறுப்புகள் எண்ணிக்கை 18 தெரியும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ரோ காலம் இப்படி தான் நம்ம எழுதுவோம். அதாவது நிறை கிராஸ் நிரல் இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதை கிடைக்கணும். அப்படின்னா பாருங்கள், 1/18, 18/1, 2/9, 9/2, 3/6, 6/3. இதான் பாசிபிள் ஆர்டர்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 18 இருந்ததுன்னா, ஒரு அணிக்கு 18 உறுப்புகள் கொண்டு இருந்ததுன்னா அவற்றுடைய சாத்தியமான வரிசைகள் இப்படி தான் இருக்கும்ன்றதை தெரிஞ்சுங்க. சொல்லப்போனால் உண்மையை சொல்லட்டோமா, இந்த ரெண்டுத்தையும் மல்வே பண்ணால் 1/18, 18/1, 2/9, அல்லது 9/2, 3/6, 6/3. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உறுப்புகள் என்ன எத்தனை இருக்கோ அது வரணும். அப்போ தான் அது ரைட்டு. ஓகே, இனி நம்ம மாற்றி கொடுத்தா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் கேட்குறாங்க பாருங்களா, என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ், ஒரு அணியின் உறுப்புகள் எண்ணிக்கை 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க முடியும்? இதே தான் கான்செப்ட். 1/6, இல்லைனா 6/1, இல்லைனா 2/3, அதுக்கப்புறம் 3/2. இதுதான் பாசிபிள் ஆர்டர்ஸ், இதுதான் சாத்தியமான வரிசைகள் உறுப்புகள் எண்ணிக்கை 6 இருந்ததுன்னா. இஃப் த மேட்ரிக்ஸ் ஹேஸ் 6 எலமெண்ட்னா அந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் 1/6, 6/1, 2/3, 3/2. வெரி சிம்பிள். இது மாதிரி கொஷின் மாற்றி கொடுத்தா கூட உங்களால் பாசிபிள் ஆர்டர்ஸு, சாத்தியமான வரிசைகள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கூறி இந்த வகுப்பை இத்தனை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.